गुड मॉर्निंग स्टूडेंट्स நாம இப்ப என்ன பார்க்க போறோம்னா இந்த கிளாஸ்ல எஸ்ஏ 1 குறிய ரிவிஷன் பார்க்க போறோம் சரிங்களா எதுக்காக நீங்க எஸ்ஏ 1 எக்ஸாம் நல்லா எழுதணும் அப்படிங்கிறதுக்கு சொல்றேன் சரிங்களா அப்ப நீங்க என்ன பண்ணனும் கவனமா ஒவ்வொரு சமயம் கவனிச்சுக்கணும் ரஃப் நோட் எடுத்து என்ன பண்ணிக்கணும் போட்டு பார்க்கணும் சரிங்களா ஃபர்ஸ்ட் சம் பார்க்கலாமா என்ன கொடுத்திருக்காங்க ஃபர்ஸ்ட் சம்ல தேன்மலர் போட்டி தேர்வில் பங்கேற்கிறால் அத்தேவில் ஒவ்வொரு தவறான பதிலுக்கும் ஒரு மதிப்பை குறைக்கப்படும் முதல் தாளில் அவள் 25 வினாக்கள் தவறாக பதிலளிக்கிறாள் மேலும் தாள் 2-இல் 13 வினாக்களுக்கு தவறாக பதிலளிக்கிறாள் அவளுக்கு குறைக்கப்பட்ட மொத்த மதிப்பெண்கள் எவ்வளவு அப்படினு சொல்லி கேட்டாங்க என்ன கொடுத்திருக்காங்க சம்ம ஃபர்ஸ்ட் சம்ம நாம என்ன பண்ணிக்கணும் கவனமா முழுசா ரீட் பண்ணிக்கணும் அப்ப என்ன கொடுத்திருக்காங்கன்னு நமக்கு தெரிஞ்சிரும் தெரிஞ்சதுக்கு அப்புறமே நம்ம ஈஸியா என்ன பண்ணிரலாம் ஆன்சர் கண்டுபிடிச்சிரலாம் ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாமா தேன்மலர் அப்படிங்கறவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு போட்டி தேர்வுல பங்கேற்கறாங்க இப்படி பங்கேற்கறப்ப ஒவ்வொரு தவறா இப்ப நம்ம தப்பா எழுதினா என்ன பண்ணிடுவாங்க 1 மார்க் क्वेश्चनனா இருந்தா 1 மார்க் குறைச்சுடுவாங்க 2 மார்க் क्वेश्चन தப்பா எழுதினா என்ன பண்ணிடுவாங்க 2 மார்க் குறைச்சுடுவாங்க அது மாதிரி இப்ப என்னன்னா இது 1 மார்க் क्वेश्चन சரிங்களா அதுல ஒவ்வொரு தவறான பதிலுக்கும் ஒரு மதிப்பை குறைக்கப்படும் அப்படினு சொல்லிருக்காங்க சரிங்களா தாள் 1ல அவங்க எத்தனை क्वेश्चन தப்பா எழுதி இருக்காங்க அப்படிங்கறது பார்க்கலாமா தாள் முதல் தாளில் 25 வினாக்கள் தவறாக பதிலளிக்கிறாள் 25 क्वेश्चन என்ன பண்ணிரறாங்க தப்பா எழுதி இறாங்க அப்ப அவங்களுக்கு எத்தனை மதிப்பெண்கள் குறைப்பாங்க வெரி குட் 25 மதிப்பெண்கள் குறைப்பாங்க அடுத்து தாள் 2ல 13 வினாக்களுக்கு தவறாக பதிலளிக்கிறாள் அப்ப தாள் 2ல எத்தனை மதிப்பெண் குறைப்பாங்க 13 மதிப்பெண்கள் குறைப்பாங்க நம்ம கிட்ட அவங்க என்ன கேக்குறாங்கன்னா குறைக்கப்பட்ட மொத்த மதிப்பெண்கள் எவ்வளவு அப்படினு கேட்டாங்க மொத்தம்னா நம்ம என்ன பண்ணுவோம் கூட்டிக்குவோம் வெரி குட் இப்போ நம்ம சம் சால்வ் பண்ணலாமா கவனிங்க குறைக்கப்பட்ட மொத்த மதிப்பெண்கள் மொத்த மதிப்பெண்கள் நான் அப்படியே சொன்னேன் தாள் 1ல குறைக்கப்பட்ட மதிப்பெண்கள் எவ்வளவு 25 குறைக்கப்பட்ட அப்படிங்கிறது குறையல் அதனால -25 போட்டுக்கிறோம் சரிங்களா இப்போ மொத்தம் அப்படிங்கிறது கேட்டனால கூட்டல் குறி போட்டுக்கிறோம் அடுத்து தாள் 2ல எத்தனை வினாக்கள் தவறாக பதிலளிக்கிறாங்கன்னா 13 வினாக்களுக்கு தவறாக பதிலளிக்கிறாங்க இந்த இடத்துலயும் நம்ம என்ன மார்க் போட போறோம் குறைஞ்சிருக்க மார்க் குறைக்கப்பட்ட மார்க் போட்டுக்கோம் அதனால நம்ம என்ன எடுத்துக்கணும் குறை என்ன எடுத்துக்கணும் -13 நல்ல கவனிங்க இரண்டு முழு இப்போ இரண்டு முழுக்களுமே எப்படி இருக்கு குறை முழுக்களா இருக்கு ரெண்டுமே குறை முழுவா இருந்துச்சுனா கூட்டல் நம்ம எப்படி பண்ணணும் நம்பரை கூட்டிக்கணும் குறையனோட குறிய போட்டுக்கணும் புரியுதுங்களா எப்படி சொல்றேனே நம்பரை என்ன பண்ணிக்கணும் கூட்டிக்கணும் 25 13 ஐ கூட்டணும் நீங்க ரஃப் வர்க்கா போட்டு பாத்துக்கோங்க 25 -25 -13 எண்களை கூட்டிக்கணும் மத்தி சொல்றேன் நல்லா கவனிங்க ரூல்ஸ் என்ன பண்ணணும் எண்களை கூட்டிக்கணும் அஞ்சையும் கூட கூட்டினா 8 ரெண்டையும் கூட கூட்டினா 3 குறி என்ன குறி போட்டுக்கணும் அதே குறிய போட்டுக்கணும் இது எதுக்காக இந்த குறிய நான் இப்ப மென்ஷன் பண்ணி காட்டுறேன்னா மதிப்பெண்கள் குறைக்கப்படுது அதனால என்ன பண்ணிருக்கேன் குறையன்னு குறிய குறிய போட்டிருக்கேன் தேர்ஃபோர் குறைக்கப்பட்ட மொத்த மதிப்பெண்கள் எவ்வளவு 38 குறைக்கப்பட்ட மதிப்பெண்கள் 38 சரிங்களா அடுத்து சம் பார்க்கலாம் அடுத்து செகண்ட் சம் என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க ஒரு வினாடி வினாவில் 3 அடுத்தடுத்த சுற்றுகளில் குழு ஏ பெற்ற மதிப்பெண்கள் +30 -20 0 மற்றும் குழு பி பெற்ற மதிப்பெண்கள் -20 0 +30 எனில் வெற்றி பெற்ற குழு எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க என்ன கொடுத்தாங்க ஒரு குயிஸ் காம்படிஷன் நடந்தது ஒரு வினாடி வினால ஒரு காம்படிஷன் நடந்தது அதுல ரெண்டு டீம் இருப்பாங்க குழு ஏ ஒரு டீம் இருக்காங்க குழு பி ஒரு டீம் இருக்காங்க மூணு ரவுண்ட்
கண்டுபிடிச்சிருக்கணும். அடுத்து குழு பி பெற்ற மொத்த மதிப்பெண்கள் என்ன பண்ணிக்கணும், கண்டுபிடிச்சிருக்கணும். ரெண்டுல யார அதிகமான மதிப்பெண்கள் எடுத்திருக்காங்க அப்படின்னு பாக்கணும். யார அதிகமான மதிப்பெண்கள் எடுத்திருக்காங்களோ அவங்க தான் என்னது வெற்றி பெற்றவர்கள். நல்லா கவனிங்க. சேர்ப்பு பண்பு கண்டிப்பா இது எழுதணும். கூட்டணி
பண்பு. அடுத்த சம்பாரம் என்ன கொடுத்திருக்காங்க? ஒரு மின் தூக்கி தற்பொழுது தரை தளத்தில் உள்ளது. அது 5 தளங்கள் கீழே செல்கிறது. பிறகு அங்கிருந்து 10 தளங்கள் மேலே செல்கிறது. எனில் தற்பொழுது மின் தூக்கி எந்த தளத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஒரு
therefore கலாமின் தற்போதைய உடல் வெப்பநிலை is equal to 100 டிகிரி ஃபாரன்ஹீட் எழுது எழுதுங்க ஆன்சர் தற்போதைய உடல் வெப்பநிலை equal to 100 டிகிரி ஃபாரன்ஹீட் சரிங்களா புரிஞ்சதா உங்களுக்கு அடுத்த சம் பார்க்கலாம் அடுத்த சம் என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க இரு முழுக்களின் பெருக்கற் பலன் -135 அதில் ஓ எண் -15 எனில் மற்றொரு எண்ணை காண்க அப்படினு சொல்லிருக்காங்க நமக்கு ரெண்டு எண்களை பெருக்கினா என்ன கிடைக்கும் ஒரு ஆன்சர் கிடைக்கும் பாருங்க நான் சொல்றேன் 6 ஐ 5 பெருக்கேன் நமக்கு எவ்வளவு கிடைக்கும் 6 5 30 கிடைக்கும் 6 5 30 கிடைக்கும் இப்போ என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு எண் 6 மட்டும் கொடுத்துட்டாங்க இன்னொரு எண் தெரியாதுன்னு சொல்லிட்டாங்க நமக்கு ஆன்சர் 30 வரும்னு சொல்லிருக்காங்க சரிங்களா அப்ப தெரியாத எண்ணை கண்டுபிடிக்கணும்னா தெரியாத எண்ணை மட்டும் நம்ம பக்கத்துல வச்சிரோம் சரிங்களா இங்கிட்டு இருக்க பெருக்கல் அதே ஈக்குவேஷன் இங்க வந்து என்ன ஆயிரும் வகுத்தல் 6 னா ஆயிரும் 6 5 30 அப்ப இரண்டாவது எண் என்ன கிடைக்கும் 5 னு கிடைக்கும் கரெக்ட்டா பாருங்க 6 5 னா கூட்டணும் பெருக்கல் என்ன கிடைக்கும் 30 னு கிடைக்கும் இந்த மெத்தட ஃபாலோ பண்ணி நாம என்ன பண்றோம் இந்த சம்ம சால்வ் பண்ண போறோம் அப்ப கவனிங்க எப்படி சால்வ் பண்றதுன்னு காட்டுறேன் அப்ப ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்கிறத எடுத்து எழுதிக்கணும் என்ன கொடுத்திருக்காங்க இரண்டு முழுக்களின் பெருக்கல் பலன் -135 அப்படினு சொல்லி கொடுத்திருக்காங்க எடுத்து எழுதிக்கலாமா இரு முழுக்களின் பெருக்கல் பலன் அடிப்பக்கம் கொடுத்திருக்காங்க உயரம் கொடுத்திருக்காங்க அதை வச்சு நம்ம சொல்ல முடியுமே வெரி குட் பி இன்டு ஹெச்
சதுர அலகுகள் அப்படினா அடிபக்கம் இன்டு உயரம் சதுர அலகுகள் கவனிங்க எந்த சம் கொடுத்தாலும் ஃபர்ஸ்ட் நாம என்ன பண்ணலாம் கொடுத்திருக்க மதிப்புகளை எடுத்து எழுதிரணும் என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க அடிபக்கம் நம்ம பேஸ் னு சொல்லுவோமா அதனால இத b னு வச்சுப்போம் அடிபக்கம் 11 சென்டிமீட்டர் உயரம் ஹைட்டா அதனால ஃபர்ஸ்ட் லெட்டர் height is equal to 3 சென்டிமீட்டர் இப்போ இணைகரத்தின் பரப்பளவு இணைகரத்தின் பரப்பளவு பரப்பளவு கண்டுபிடிக்க ஃபார்முலா சொல்லுங்க மேடம் b into h சதுர அலகுகள் ஃபார்முலா என்ன படிச்சோம் அழகா ஸ்கேல் யூஸ் பண்ணி பாக்ஸ் பண்ணிக்கிறோம் அதான் ஹைலைட்டா தெரியும் சரிங்களா அடுத்து b ஓட மதிப்பு எவ்வளவு 11 h ஓட மதிப்பு எவ்வளவு 3 நமக்கு 11 வரை படம் நல்லா தெரியும் 3 வரை படம் நல்லா தெரியும் 11 3 33 சதுர நமக்கு என்ன அளவு கொடுத்திருக்காங்க சென்டிமீட்டர் சதுர சென்டிமீட்டர் தேர்ஃபோர் இணைகரத்தின் பரப்பளவு ஈக்குவல் டு 33 சதுர சென்டிமீட்டர் நமக்கு இதுல தெரிய வேண்டியது என்னன்னா ஃபார்முலா மட்டும் தான் நமக்கு தெரியும் ஃபார்முலா என்ன இணைகரத்தின் பரப்பளவுக்கான ஃபார்முலா என்ன b * h சதுர அலகுகள் புரியுதுங்களா அர்த்தம் பார்க்கலாமா அடுத்த சம் பாருங்க 8th சம் அடிபக்கம் 14 சென்டிமீட்டரும் உயரம் 9 சென்டிமீட்டரும் உடைய சாய் சதுரத்தின் பரப்பளவை காண்க அப்படினு சொல்லிருக்காங்க சதுரம் நம்ம பாத்துப்போம் சதுரத்துல என்னன்னா நான்கு பக்கங்களும் சமமா இருக்கும் எல்லா பக்கமும் 90 டிகிரி இருக்கும் அந்த கோண அளவு பாத்தீங்கன்னா 90 டிகிரி இருக்கும் ஆனா இந்த சாய் சதுரத்துல எல்லா பக்கமுமே சமமா இருக்கும் மூலைவிட்டங்கள் வந்து சமமா இருக்காது 90 டிகிரி எப்படி இருக்காதுன்னா இப்படி இருக்கும் பாருங்க சாய் சதுரம் நாலு பக்கமும் எப்படி இருக்கும் சமமா இருக்கும் இப்போ இதுல என்ன கொடுத்திருக்காங்கன்னா அடிபக்க அளவு 14 சென்டிமீட்டர் அப்படினு சொல்லி கொடுத்திருக்காங்க உயரம் அப்படினா ரெண்டுக்கும் ஒரு இதுக்கும் இன்னொரு இதுக்கும் இடைப்பட்ட தூரம் அது எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 9 சென்டிமீட்டர் இப்போ இப்படி கொடுத்திருக்காங்க இதுதான் என்னது சாய் சதுரம் இந்த சாய் சதுரத்துக்கு அடிபக்கம் கொடுத்திருக்காங்க என்ன கொடுத்திருக்காங்க ஏன வெரி குட் அடிபக்கம்னா நமக்கு b 14 சென்டிமீட்டர் உயரம் அப்படிங்கிறது என்னன்னு ஹைட் அது எவ்வளவு கொடுத்திருக்காங்க 9 சென்டிமீட்டர் அப்படினு சொல்லி கொடுத்திருக்காங்க அப்ப சாய் சதுரத்தின் பரப்பளவு கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா ரெண்டு ஃபார்முலா இருக்கு என்னன்னா மூலைவிட்டங்கள் கொடுத்திருந்தாங்கனா ஹாஃப் இன்டு மூலைவிட்டம்னா நமக்கு தெரியும்லங்க பாருங்க சாய் சதுரத்தோட மூலைவிட்டங்கள் வந்து என்னன்னா இதுவும் இந்த லைனுக்கு பேர் என்னது மூலைவிட்டம் இந்த மாதிரி மூலைவிட்டம் கொடுத்திருந்தாங்கனா அதுக்கு ஃபார்முலா என்னன்னா ஹாஃப் இன்டு d1 இன்டு d2 சதுர அலகுகள் சப்போஸ் பக்க அளவு உயரம் கொடுத்திருந்தாங்கனா என்ன ஃபார்முலானா b இன்டு h சதுர அலகுகள் ரெண்டு ஃபார்முலா இருக்கு ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா இருக்கு ரெண்டு ஃபார்முலா இருக்கு சாய் சதுரத்துக்கு இப்போ நம்மளுக்கு என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க b கொடுத்திருக்காங்க h கொடுத்திருக்காங்க அப்ப நாம எந்த ஃபார்முலாவை சாய்ஸ் பண்ணனும் இரண்டாவது ஃபார்முலாவை சாய்ஸ் பண்ணிக்கணும் சரிங்களா அப்ப தேர்ஃபோர் இந்த ஃபார்முலா சாய் சதுரத்தின் பரப்பளவு is equal to b into h சதுர அலகுகள் பியோட மதிப்பு 14 ஹச்சோட மதிப்பு 9 ரப்பர்ல பெருக்கி பாருங்க ஒரு 4 கழித்து 9 கழித்து தெரியுமா 1 9 29 18 3 27 49 36 மீதி 3 1 9 9 9 3 கூட்டினோம்னா 10 11 12 12 அப்ப 126 சதுர சென்டிமீட்டர் சதுர சென்டிமீட்டர் தேர்ஃபோர் பரப்பளவு சீக்கோச்சு 126 சதுர சென்டிமீட்டர் ஆன்சரை பாக்ஸ் பண்ணிக்கணும் ஃபார்முலா என்ன பண்ணிக்கணும் ஸ்கேல் யூஸ் பண்ணி பாக்ஸ் பண்ணிக்கணும் உங்களுக்கு நல்லா தெரியும் புரியுதுங்களா அடுத்து பார்க்கலாமா
மற்றும் உயரம் 18 சென்டிமீட்டர் கொண்ட சரிவகத்தின் பரப்பளவை காண்க. சரிவகம் அப்படி எப்படி இருக்கும் பாருங்க. நம்ம இணைகரம் பார்த்திருக்கோம். இணைகரத்துல எத்தனை பக்கங்கள் இருக்கும்? 4 பக்கங்கள் இருக்கும். அந்த ஆப்போசிட் சைட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும்னா இணையா இருக்கும், அப்புறம் சமமாவும் இருக்கும். ஆமாவா? அந்த இணைகரத்துல இரண்டு பக்கங்கள் இணை பக்கங்கள் சமம் இல்லாம அமைஞ்சுச்சுன்னா அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்? சரிவகம் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? சரிவகம் இப்ப எப்படி இருக்கும் பாருங்க. இரண்டு இணை பக்கங்கள் எப்படி இருக்கும்? சமமா இருக்கும். நம்ம பாத்துருக்கோம் எதுல? இணைகரத்துல. அந்த இணை பக்கங்கள் சமமா இல்லாத சமயத்துலதான் அந்த ஷேப் நம்ம என்ன சொல்லுவோம்? சரிவகம் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? அப்ப அடிப்பக்கம் எவ்வளவுனா பெரிய நீளமான பகுதிய அதிகமான அளவு இருக்கிறத எடுத்துக்கோங்க. 24 சென்டிமீட்டர். கொஞ்சம் நீளம் கம்மியா இருக்கிறத வந்துட்டு 20 சென்டிமீட்டர் அப்படின்னு எடுத்துக்கோங்க. உயரம் அப்படின்னா நம்ம எதை குறிக்கணும் அப்படின்னா இந்த இணை பக்கங்களுக்கு இடைப்பட்ட தொலைவை தான் நம்ம என்ன குறிக்கணும்? உயரமா எடுத்துக்கணும். அப்ப கவனிக்க, இணை பக்கங்களுக்கு இடைப்பட்ட தொலைவு தான் உயரம் 15 சென்டிமீட்டர். நம்மளுக்கு ஃபார்முலா வந்து பாத்தீங்கன்னா நல்ல மெமரியில இருக்கணும். அப்பதான் என்ன பண்ண முடியும்? சம கரெக்டா சால்வ் பண்ண முடியும். கவனிங்க, கொடுத்திருக்கிறது என்னன்னு எடுத்து எழுதினா அடிப்பக்க பக்க இணை பக்கங்களின் அளவுகள் முறையே அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஒன்னு 24 சென்டிமீட்டர் கொடுத்திருக்காங்க, அந்த ஒண்ணு வந்து 20 சென்டிமீட்டர் சொல்லி கொடுத்திருக்காங்க. இது நம்ம வசதிக்காக நம்ம என்ன பண்ணிக்கலாம்? ஒன்னு ஏ வச்சுக்கலாம், இன்னொன்னு பி வச்சுக்கலாம். ஏ ஈக்குவல் டு 24 சென்டிமீட்டர், பி ஈக்குவல் டு 20 சென்டிமீட்டர். உயரம் ஹச் ஈக்குவல் டு 15 சென்டிமீட்டர். இப்ப நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்னா சரிவகத்தின் பரப்பளவு கண்டுபிடிக்க போறோம். எதோட பரப்பளவு கண்டுபிடிக்க போறோம்? சரிவகத்தின் பரப்பளவு. சரிவகத்தின் பரப்பளவு. சரிவகத்தின் பரப்பளவு கண்டுபிடிக்க என்ன ஃபார்முலானா ஹாஃப் இன்டு ஏ பிளஸ் பி இன்டு ஹைட் சதுர அலகுகள். ஹாஃப் இன்டு ஏவோட மதிப்பு எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 24, பியோட மதிப்பு 20, இன்டு உயரத்தோட மதிப்பு 15. இப்ப கவனிங்க, பிராக்கெட்ல இருந்து நம்ம ஃபர்ஸ்ட் பண்ணணும். 24 20 கூட்டணும்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 44 இன்டு 15. இப்ப என்ன பண்ணணும் தெரியுமா? அடிக்கலாம் பாருங்க. 1 2 2 2 4 மறுபடியும் 2 2 4. அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும்? 22 15 பெருக்கிக்கணும். ரஃப் வர்க்ல போட்டுக்கோங்க. 15 × 22 5 × 2 10 மீதி 1. 1 2 2 ரெண்டையும் ஒண்ணு கூட்டினா 3. மறுபடியும் 5 × 2 10 மீதி 1. 1 2 2 ரெண்டையும் ஒண்ணு கூட்டினா 3. அப்படியே கூட்டிக்கோங்க பாக்கலாம். 330 சதுர சென்டிமீட்டர். தேர்ஃபோர் இணைகரத்தின் பரப்பளவு ஈக்குவல் டு 330 சதுர சென்டிமீட்டர். இதுல நம்ம கவனமா கவனிக்க வேண்டியது என்னன்னா என்ன ஷேப் கொடுத்திருக்காங்க? இணைகரமா, சாய் சதுரமா, சரிவகமா? அதுக்குரிய ஃபார்முலாஸ் போட்டு என்ன பண்ணணும்? சம்ம சால்வ் பண்ணிக்கணும். சரிங்களா? சரி, அடுத்த சம் பார்க்கலாம். அடுத்து பார்த்தா சொல்லுங்க, நீங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னா x is equal to 2 மற்றும் y is equal to 3 எனில் பின்வருவன வச்சின் மதிப்பு காண்க அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன கொடுத்திருக்காங்கன்னா 2x minus 3y, அடுத்து x plus y, இந்த மாதிரி 4 சப்ஸ்டிடியூஷன் கொடுத்திருக்காங்க. நம்ம ஒன்னொன்னா சால்வ் பண்ணலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா 2x minus 3y. நம்ம ஒண்ணுமே பண்ண வேணாம். x ன்னு இருக்க இடத்துல x ஓட வேல்யூவை சப்ஸ்டிடியூட் பண்ணணும். y ன்னு இருக்க இடத்துல என்ன பண்ணணும்? y ஓட வேல்யூவை சப்ஸ்டிடியூட் பண்ணணும். நம்ம சாதாரணமா பெருக்கணும் கழித்தலும் பண்ண போறோம். அவ்வளவுதான் ஆன்சர் நம்மளுக்கு கிடைச்சிடும். கவனிங்க பாக்கலாம். 2 × x ஓட மதிப்பு 2 மைனஸ் 3 × y ஓட மதிப்பு 3. 2 × 2 4 3 × 9 9ல 4 பேசா நம்மளுக்கு எவ்வளவு கிடைக்கும்? 5. இங்க 9 பெருசா 4 பெருசா? 9. 9க்கு நேரம் என்ன குறி இருக்கு? மைனஸ் குறி. அதை போட்டு இதுதான் அதோட ஆன்சர். அடுத்து பாருங்க, x கூட்டல் y, x ஓட மதிப்பு எவ்வளவு? 2. y ஓட மதிப்பு 3. 2 × 3 கூட்டா நமக்கு என்ன கிடைக்கும்? 5. அடுத்து பாருங்க, 3வது பாயிண்ட், 4y minus x, 4 × y ஓட மதிப்பு எவ்வளவு? 3. x ஓட மதிப்பு எவ்வளவு? 2. 4 × 12 minus
रेंडे कूटल ओने माइनस मूने रेंडे बने कूटना मूने माइनस मूने मूने लगे मूने कल चुने ना करेंगे ओ जीरो ये ना ओ ये ना आधे इनाल कल चुने ना करेंगे ओ जीरो करेंगे ओ चलेगा वेरी गुड स्टूडेंट्स थैंक यू।